நம்ம சிவகங்கையில் 2ஆம் ஆண்டு புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 27ஆம் தேதி ஆரம்பித்து இன்று 4வது நாட்களாக புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. நமது சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியினுடைய மிகப்பெரிய முன்முயற்சியால் கடந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதே போல் இந்த ஆண்டு புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் புத்தகத்தினுடைய படிப்பினுடைய அவசியத்தை எப்படி இந்த புத்தகம் படித்து எப்படி அறிவார்ந்த மக்களாக மாறக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் என்றவுடைய அடிப்படையில் இன்று மிகப்பெரிய ஒரு புத்தக ஸ்டாலை போட்டு இன்றைக்கி நம்ம மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாகவே மாறிடுச்சு. மற்ற பள்ளி குழந்தைகள், அவங்களோட தாய் அப்பா அம்மா, குழந்தைகள், பெரியவர்கள் வரை மிக சிறப்பாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கீழடி சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய கண்காட்சி இங்கே போட்டிருக்காங்க. நான் ஒரு 4 நாட்களாக வந்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி குடும்பத்தோடு வந்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே போல் இந்த சைடு போனோம்னா நம்ம கோளரங்கம், அந்த கோளரங்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்படியே லைவில் அப்படியே உண்மையிலேயே அதனுடைய கோள்கள் அனைத்துமே மிகப்பெரிய குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், பெரியவர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படம் அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம், அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எங்களுக்கு இன்னைக்கு. இது போல் மெம்மேலும் வருட இந்த மாதிரி நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழடியில் போய் நிறைய பேர் நேரடியாக பார்க்க முடியாத விஷயங்களை ஃபுல்லாக இங்கே லைவாக கொண்டாந்து வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ லைவாக கொண்டாந்து வச்சுருக்காங்க. அப்புறம் தொல்லியல் அகலாய்வுகள் இப்படி போன்ற பண்டைய காலத்தினுடைய அந்த வைர மோதிரங்கள், இப்படி பழைய காலத்தினுடைய எல்லா ஒரு கண்காட்சி பொருளும் இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுல ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்குது. குழந்தைகள் இதை பார்த்து பின்னாலே சில வரலாறுகளை தெரிந்துக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி என்னென்னா, புத்தகம் படிப்பவன் புத்தகத்தை திருட மாட்டான், புத்தகத்தை திருடுபவன் புத்தகத்தை படிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புத்தக திருவிழா என்பது நமது படிப்பு சம்பந்தமான புத்தகத்தை படித்தால் அறிவார்ந்த மக்களாக மாறலாம். எவ்வளோதான் இருந்தாலும் புத்தகத்தை படிப்பதனால் மிக அறிவார்ந்த ஒரு குழந்தைகளாக பின்வரும் காலத்தில் மாறலாம் என்றதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் குடும்பத்தோடு வந்திருக்கேன், மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது ஆண்டாண்டு காலமாக நடந்தால் இன்னும் வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்று ஜனவரி 30 இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய நமது அண்ணல் காந்தியவர்களுடைய நினைவு தினம் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 2வது புத்தக திருவிழாவில் இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் இந்த ஸ்டாலிற்கு வருகை புரிந்துள்ள மாணவ குழந்தைகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய ஒருங்கிணைந்த பள்ளிகளுடைய அனைத்து அலுவலர்கள் சார்பாக இன்ற நாளை மாணவர்களுக்கு நாங்கள் அதை நினைவூட்டுகின்றோம். சிவகங்கை புத்தக திருவிழாவில் ஸ்டால் நம்பர் 72, 73 வைகரை பதிப்பகம் இருக்குது. வைகரை பதிப்பகம் வந்து திண்டுக்கல்ல இருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள்கிட்ட வந்து சுய முன்னேற்ற நூல்கள், மாணவர்களுக்கான அறிவியல் சிறுகதைகள், பொது அறிவு நூல்கள், இந்த மாதிரி நூல்கள்லாம் நாங்கள் நிறையா மாணவர்களுக்காக குறைந்த விலையில் தரமான தாள் கொண்டு எழுத்து எல்லாமே கொஞ்சம் பெரிய எழுத்தில் போட்டு மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வரையில் குறைந்த விலையில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றோம். எங்கள்கிட்ட வந்து ஆன்மீக புத்தகங்களும் கொஞ்சம் இருக்குது, கிறிஸ்தவ ஆன்மீக நூல்கள், அதையும் நாங்கள் வெளியிடுறோம். மாணவர்களுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது, சின்ன சின்ன புத்தகங்கள் குறைந்த விலையில் 20 ரூபாய் ரேட்டிலேருந்து 50 ரூபாய், அதிகபட்சம் வந்து மாணவர்களுக்கு வந்து 75 ரூபாய் ரேட்டு வரைக்கும் நாங்கள் போட்டு விற்பனை செய்து கொண்டு வரோம். மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள நூல்கள் நிறைய இருக்குது. லேடிஸ் காலேஜ்லேருந்து வரோம். நாங்கள் 3 பேருமே ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறோம், 3rd இயர் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்தில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்போ வந்திருந்தப்போ இப்போ இருக்கிறதுக்கு அப்போ இருக்கிறப்ப நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ அது பார்த்தது போக இப்போ வேறு மாதிரி நிறையா இருக்குது. அங்கே புக்கு சைட்லாம் போய் பார்த்தோம், அங்கே நிறையா புக்கெலாம் இருக்குது. பொன்னியின் செல்வன் புக்கெலாம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம், 5வது பாகம் வரையிலாம் வச்சுருக்காங்க. நல்லா நிறையா இருக்குது, இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறணும். இதை பார்த்து இதில் தான் போய் பார்க்க முடியல, இது மாதிரி கீழடி புத்தக கண்காட்சி எல்லாம். ஆனால் அங்கே வந்து கூட்டு வந்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றப்ப ஃபீல் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபீல் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், அதனால் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த பிளேஸ் வந்து நேரில் பார்க்காதவங்க கூட பார்த்தா வியந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது, நல்லா இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் மகளாவில் நேரில் பார்க்குற மாதிரி ஃபீல் நல்ல ஃபீலாக இருக்குது. சோசியல் புக்கு 10th புக்கில் தான் பார்த்துருக்கோம், இதெல்லாம் இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் புக்கு வாங்க, படிங்க, நான் தமிழில் வாசிக்க தெரிஞ்சுக்கலாம், நிறைய நாலேஜ் வளர்த்துக்கலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.